வணக்கம், வெல்கம் டு சௌமி குக்கரி। இன்னைக்கு நம்ம சௌமி குக்கரியில் ஒரு சூப்பரான சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க। சென்னா மசாலா செய்ய தேவையான பொருட்கள் 100 கிராம் அளவுக்கு சுண்டல் பயிரை நல்லா தண்ணியில் அலசிட்டு 8 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம்। ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க। 2 பழுத்த தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்। 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கொத்து கருவேப்பிலை, 1 கொத்து மல்லி இலைகள், 1 கொத்து புதினா இலைகள், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சிக்கன் குழம்பு தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூன்னு ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேங்க। ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்। நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்க சுண்டல் பயிரை இந்த தண்ணியில் சேர்த்து சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க। சுண்டல் நல்லா பூவாக வெந்துருச்சுன்னா சென்னா மசாலாவுக்கு நல்லா இருக்காது, நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும்। அதனால் நான் 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க। சுண்டல் நல்லாவே வெந்துருச்சு। இப்போ ஒரு மிக்சி பவுலில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்। நல்லா பழுத்த தக்காளி பழமாக 2 பழம் சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க। ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாமல் கொத்த கொத்தையாக அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும்। இந்த பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க। இப்போ மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம்। ஒரு பேனை சூடுபடுத்தி 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க। பட்டர் நல்லா உருகுனதும் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம்। நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்। ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம்। வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர்ற வரையும் வதக்கிக்க போகிறோங்க। 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்க போகிறோம்। இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க। வெங்காயம் தக்காளி கூட இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம்। இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாங்க। 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம்। உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக பிரியாணி பவுடர் சேர்த்துக்கிட்டோன்னா நல்ல வாசமாக இருக்கும்। இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வேக வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள், மல்லி இலைகள்லாம் சேர்த்துக்கலாங்க। தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம்। கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க। இந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் வேக வச்சு வச்சுருக்க சுண்டல் பயிரை இது கூட சேர்த்துக்கலாம்। நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10-15 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சென்னா மசாலா தயாராகிடுங்க। அவ்வளோதான், சூப்பரான சென்னா மசாலா தயார்। இதை நீங்கள் சப்பாத்தி கூட, பூரி கூட, நான் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க। உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்। மறக்காமல் சௌமி குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை போற்றுவோம்। தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்।